புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். தமிழ்நாட்டில் 1995 2014 வரைக்கும் மொத்தம் 34,436 கொலைகள் நடந்திருக்கு. ஒவ்வொரு கொலைக்கும் ஜாதி, மதம், அரசியல், காதல், கள்ளக்காதல், ரவுடியிசம், சொத்து, தொழில் போட்டி, இப்படி விதவிதமான காரணங்கள். கொலைக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றவாளிகள் பல பேர் சிறையில் இருக்காங்க. அதில் சில பேர் செத்தும் போயிட்டாங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக கொலை நடந்ததுன்னே தெரியாமல் 50% கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஆய்வு பண்ணி பார்த்ததில் மனசெல்லாம் பதற வேதனையான விஷயம் தெரியுமா? செத்துப்போனவனுக்கு தான் எதுக்காக சாகிறோன்னு தெரியாது, கொலை செய்கிறவனுக்கு எதுக்காக கொலை செய்கிறோன்னு தெரியாது. அவங்களுடைய நோக்கம் வெறும் பணம் மட்டுமே, எல்லாமே கூலிக்காக செய்த கொலைகள். நாட்டில் நடக்கிற பல கொலைகளுக்கு கெட்டவங்க மட்டும் காரணம் இல்லை. எது நடந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி நிற்கிற நல்லவங்களும் தான். அதில் முக்கிய பங்கு பொதுமக்களாகி உங்களுக்கும் இருக்குது. அதை வேற இருக்கணும், அந்த கூட்டத்தை அடியோடு ஒழிக்கணும். அக்கிரமங்கள் விருகட்டும், அநியாயங்கள் தழைக்கட்டும், கொலைகள் கொழிக்கட்டும், கொள்ளைகள் ஜெயிக்கட்டும், கலெக்ஷன் குவியட்டும், கல்லா கட்டட்டும், நல்லானான் இருந்தா அள்ளித்தன் திருவின் பரம்பூர் உள்ளே முருகெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா வீட்டு பக்கம் 5 கிரவுண்ட் இடம் வருதுன்னு சொன்னேனே, அது எப்ப வாங்குறதா? வாங்கணும் வாங்கணும்னு வாங்கி வாங்கித்தான் என் மொத்தத்தில் முடிப்புறா முழுசா வாங்கிட்டு எடு. இன்னும் என்னத்த வாங்குறது, வாங்குவோம். ஏங்க என்னங்க, அந்த இறுதிய ராசு அவர் பொண்டாட்டி பேர்ல 20 கிரவுண்ட் இடம் வாங்குறாரா? அவரு வெறும் போலீஸ், நீங்க ஏட்டு. அவரு 1 ஓடு வாங்கினவரை ஊரடிச்சு உலையில ஓடுறப்ப 3 ஓடு வாங்கின நீங்க.
முட்டுச்சந்துல கூட இடம் இல்லைன்னா எப்படிங்க மகாங்கனுங்க? நீ பக்கத்துல வந்து நின்னாலே நான் பள்ளத்துல விழுந்துடுறேன். நீ வாங்கி என்னல பாக்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கு அப்புறம் வாங்குவாங்க, நாங்க வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாம பிச்சை எடுக்கறாங்க. யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கற தப்புதாம்ல? உன்ன பிள்ளைய பத்தி தப்புதாம்ல? அது 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், 21 வயசு. அதுதான் காசு கேக்குறேன். இல்ல, பிறந்த நாள் கொண்டாடுறவ சொந்தமா சம்பாதிச்சு கொண்டாடணும்ல, அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால கொண்டாடுவ? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க, இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையே, ஒரு நாய் கூட உன்னை கால கிளப்பி மோளாது. பாத்துக்க. உருப்பிட மாட்டேன். தெட்டச்சோறு உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல கூவம் ஆறு ஓடுதா? என் மூஞ்சியிலே முழிக்காத நரிய இப்படி எல்லாம் கொப்பையும் உன்னை திட்டிருப்பானே. எப்படிரா இன்ன என்னடா, தாய்மொழியில கூட கலப்படம் இருக்கும். ஆனா 500 வருஷமா தகப்ப மொழி ஒரே மொழி தான். என்ன, எல்லாம் உருவத்திலையும் பேர்லயும் வெவ்வேறையா இருக்காங்க. இந்த அப்பங்களே இப்படித்தான்டா நன்றி கேட்ட பயிலுங்க. அவங்க மட்டும் என்ன போறக்கும் போது அப்பனுங்களை அவன் பிறந்தாருங்க. நம்ம தானே ப்ரமோஷன் கொடுத்தோம். நம்ம மட்டும் போறக்கலன்னு வைங்க, சந்து சந்து கேவலப்பட்டுருப்பானுங்க. டே, எல்லா அப்பங்களும் மயங்களை ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்க எப்படி இருக்கனால தான்டா நம்ம எப்படி இருக்கோம். குடிக்கிற நேரத்தை பொரியாவை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. குட்டி கும்பி பிறந்தாலும் கொண்டாடுங்க. சரி, பர்த்டே பேபி, சாவியை கொடு. நம்ம சாவியை பிறந்ததே குடிக்கத்தேன். பிறந்த நாள் எதுவுமா குடிக்கலாம் எப்படி? இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் புட்டி பாலோட வரேன். Yes! Yes! Inside the black clock, don't play them a bonfire every each time. Pump it up, pump it up, pump, 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 pump. Sakka bodu bodu raja, sakka bodu bodu. சட்டதிட்டம் ஏதும் இல்ல, சந்தோஷத்தை தேடு. சட்டையத்தா ஏத்தி விட்டு கெட்ட ஆட்டம் போடு. சொர்க்கத்துக்கு ராஜா நாங்க வெடி வெடி சரவெடி அடி 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 அடி. சக்க போடு போடு ராஜா, சக்க போடு போடு. சட்டதிட்டம் ஏதும் இல்ல, சந்தோஷத்தை தேடு. குத்தி ஆடுடா, தகதுமி தகதுமி தகதுடா, சுத்தி ஆடுடா, ரவுண்டு கட்டுடா, தகதுமி தகதுமி தகஜுனதா, பொலம்பு கட்டுடா. ஏ கண்ண மூடி கொண்டாடுடா, இந்த நிமிஷம் நிக்காதுடா. முன்ன பின்ன பாக்காம நீ மூச்சு முட்டாடு. ஓடுவாரு தேங்காத்துடா, வழியில் எங்கும் தூங்காத்துடா. வந்தது என்ன வருவது என்ன, குப்பையில் தூக்கி போடு. காத்துக்கெங்கும் கேட்டு இல்ல, பூட்டு இல்ல பங்காளி. பூமி என்பது பெரிய கிரவுண்டு, நண்பா ஆடு சடுகுடு சடுகுடு. யூத்துக்கெல்லாம் காவல் இல்ல, கேள்வி இல்ல பங்காளி. வானம் தாண்டி விடுடா சவுண்டு, நினைச்சது எல்லாம் தொடு 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 தொடு. குத்தி ஆடுடா, தகதிமி தகதிமி தகதா, சுத்தி ஆடுடா, கட்டுடா, தகதுமே தகதுமே தகதுனதா, பொழந்து கட்டுடா.
கோடு பொண்ணு போட்டு பச்சா ரோடு போட்டு முன்னேறடா பொங்கப்பம் போட்ட ரோட்டு மேல திமிரா நின்னு ஆடு கையில் என்றும் சிக்காதுடா சிக்கும் போது நிக்காதுடா மச்சா உனக்கு மாட்டும் போது சொர்க்கத்தை நீ தேடு வாழ்க்கை என்பது நூறு வானவில் நின்று பேசிடுமா நாடு வண்ணம் என்பது பெண்ணில் உள்ளது வருவது வரட்டும் தொடு தொடு தொடுத்து வயசு என்பது நெருப்பு கொன்றது பற்றி படரி விளையாடு பார்வை என்பது கண்ணில் உள்ளது கெடுவது ஞானம் தினம் தினம் கெடு கெடு குத்தியாடுடா தகுதிமி தகுதிமி தகுதிடா சுத்தியாடுடா ரவுண்டு கட்டுடா தகுதிமி தகுதிமி தகுதிடா பொழந்து கட்டுடா சக்கபோடு போடு ராஜா சக்கபோடு போடு சட்ட திட்டம் எதுவும் இல்லை சந்தோஷத்தை தேடு சட்டையத்தான் ஏத்தி விட்டு கெட்ட ஆட்டம் போடு சொர்க்கத்துக்கு ராஜா நாங்க வெடி வெடி சரவடி அடி 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 சக்கபோடு போடு ராஜா சக்கபோடு போடு அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாமா பார்த்து போ பெத்த அப்ப முஞ்சோ கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்க ஐயா ரொம்ப சந்தோஷம் என்ன உண்டு செய்யுளி உண்டு சேதாரம் இல்ல ஏனுங்க என்னமா என்னடி கூப்பிட்டியா மாப்பிள ஐடியில வேலை பாக்குறாரு அவருக்கு 5 பவுன் தான் என் தங்கச்சிக்கு 50 பவுன் ரெடி பண்ணிருங்க ஏண்டி அழகா இருக்கிறதுக்காக உன்னை தான் கல்யாணம் பண்ணேன் அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கரையா தெரியுமா உன் அப்ப ஒருத்தர் இருக்கா அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவஞ்சோ ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே அவன் சாவி எங்க வெச்சடத்துல தான் இருக்கும் என்ன ரசீது வருது என்னையா யாரு ஸ்டேஷன் போலையா வண்டியே காணமையா வண்டியே காணமா என்னாச்சு என் மோகம் பிறந்தனால ஏட்டைய மோகம் கொண்டாடிருக்கான் நல்லதானையா என் வண்டி அடை வச்சு கொண்டாடிருக்கானுவேன் இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது செய்கூலி உண்டு சேதாரம் இல்ல இன்னைக்கு யாருக்கடா பிறந்தனால எந்த கடையில் இடமானு வச்சிருக்காங்க இதை வச்சு ஒரு பையன் எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு அவங்க அப்பன் சாவல அந்த பையன் அவங்க அப்பனை கொண்டுட்டான் அந்த ஆள் தலைய தனியா எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்ல எடுத்துட்டு போயிருக்கான் அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க அரே பகவான் நீ என்ன பண்ற ஒரு 25,000 ரூபாய் பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு அந்த பைக்ல இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்க நல்லா அழிச்சிடறோம் யோசிக்காத அப்புறம் வருத்தப்படுவேன் இல்லையே நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான் போ ஜட்ஜாவது கேட்கிறாரு பாப்பா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இதாங்க இதாங்க எண்ணிட்டு யோ இருதயம் நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது யோ வசூல் லிஸ்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்க கையேந்து வேணும் வசூல் பியூட்டி பார்லர் பிராத்தல் வகைரா மசாஜ் சென்டர் கிளப்பு ஒயின் ஷாப்பு பார் ரியல் எஸ்டேட்டு வட்டி பஞ்சாயத்தில் ஆர்ச்சி மார்க்கெட்டு திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000 யோ இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு ஆமா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார் என்ன நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா ஆமா சார் நீ வேற ஜாதி அவ வேற ஜாதி வீட்டுல ஒத்துக்கலையாக்கும் ஏண்டா நீங்க கொழுப்படுத்து போய் கோர்த்துக்கிட்ட அளவிங்க அவங்க கொளுத்துல எரிக்கிறேன்னு அளவாங்க பப்ளிக்ல பஸ்ல ஒரே 10 பேர் மண்டையை உடைப்பீங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோட் ரோடா அலையணும் மனித வெடிகுண்டோட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான் அவனாவது உடம்புல வெடிகுண்ட கட்டிக்கிட்டு ஒருத்தனை கட்டிப்பிடிச்சா ஒரு 10 பேர் சேவன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சா ரெண்டு ஊர் அறியும்டா சார் போலீஸ் ஸ்டேஷன் போனா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான் உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சசிகுமார் சார் சசிகுமாரா கூட சமுத்திரக்கணி ஒருத்தன் சுத்துவானே ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போய் காதல் ஜோடியில் சேர்த்து வைப்பாங்களே ரெண்டு பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க எவரோட காசு வச்சிருக்க 2,000 ரூபாய் தான் சார் வச்சிருக்கேன் ஏடுறா வெளியே காவல்தன் கடமையை செய்கிறது இந்தா இதை வச்சுக்கிட்டு ஊர் போயிச்சாரு 15 நாள் கழிச்சு வருவேன் இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல நினைப்பீங்க உடனே பண்ணுங்க 15 நாளைக்கு உங்க காதல் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் பாக்குறேன் இந்த பொண்ணு பொத்தனாப்புல எழுதிருப்போம் இந்த சிங்கம் 3-ஐ பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது நான் என் கடமையத்தானே செஞ்சேன் எதை கடமைன்னு சொல்றாரு 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல அதத்தான் ஆமா இந்த மாசம் வசூல் எவ்வளவு ரொம்ப டல்லா இருக்கு ஆமா 1 கோடி ரூபாய் என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம் ஏய்
இறைவா, எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ப. ஆ வீட்டுக்காரன் கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணோம். இன்னும் அவெல்லாம் எப்படி தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்பு பண்ணுறேன் கம்மியாயிடா? ஹலோ, நீ இது தனியாக டோக்கன் போடா? இல்லைண்ணே அண்ணே, உங்களை மாரி டேஸ்ட்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். ஒரு மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க. எப்படி நடக்கும்? ஆடு மாடு கூட தீனி போட்டாதா எந்திரிச்சு நடக்கும்? எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 கொடு. 10,000மா? இன்னைக்கு உன் நகையோட மதிப்பே 2,00,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. அஞ்சா தேதி வா. சரி சரி, எட்டா தேதி உனக்கு 10,000 கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டு. ஓ போ, 20 வா. ஓ என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லைண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 1,000 ரூபா. அண்ணே புது கார்டு இல்லைண்ணே. என் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 1,000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே இலவச சட்ட உதவிமையின் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க? போர்டு தான் இலவசம். நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மணல்லாம் எவ்வளோ வாங்குவ? 1,000 ரூபாய்க்கு வாங்குவேண்ணே. வெளில வாங்கினா எவ்வளவு? 8,000 ரூபாய்ண்ணே. 2 மாசத்துக்கு 16,000 ரூபாய்ண்ணே. ஆ, அப்போ 5,000 ரூபா தான் கேட்குறேன். இந்த கையில் காசு, இந்த கையில் கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இன்னெல்லாம் பத்திரமா வச்சுப்பேன்ல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. 5G 5 நிமிஷம் லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை முடாமல் காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்க. எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறதே உனக்காகத்தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. ஆ, இதையே சொல்லுங்க. காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆடா அது கிடைக்கட்டும். விடு, 2 பைக்கு தான் திருண்ணேன், 3 பைக் கேட்குறேன் தலைவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா? நீ தாண்டி தானடா வந்திருப்ப? ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பல. உன் கேஸை விடு, நீ பணத்தை அடியா. கலெக்ஷன்லேயே கண்டா இருங்க. எம்பிட்டு வாங்கினாலும் வழக்கில் முடி வளர போகிறதில்ல. சார்த்தான் தூட்டி பார்க்குற அழகை பாரு. இதுக்கு சம்பளம் கிம்பளம் எவ்வளோ நேரம் எழுப்பு. நான் நிம்மதியாக தூங்குற இடமே போலீஸ் அது பொருட்களையா உனக்கு? டியூட்டியில் கில்லி. வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா? அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்புறம் அடிக்கடி கீ வீட்டுக்கு போகிற? இந்த மாதிரி தான் பல பேர் திடுறாங்க. ₹2 காசு கூட அவங்க excuse me எஸ்ஸாவது புஸ்ஸாவது இன்னதுக்கு மவுத் ஆயிருப்பாங்க, சங்கு ஊதிருப்பானுங்க. ஏய் கம்னு இருங்கடா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அடங்குய்யால முன்னாடி பழக பழகம் தெரியும் சொல்லுவோம், இப்ப பார்த்துன்னு தெரியும் சொல்றான்டா. இல்ல யாரோ நாலு பொறிக்கு பசங்க தகராறு பண்றதா டிரைவர் சொன்னாரு. பொறிக்கு பசங்க எங்களை பார்த்தோன்னா அவனுங்க எஸ் ஆயிட்டானுங்க. அந்த 4 பொறிக்கில இவனும் ஒரு பொறிக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்க மாப்பிள்ள. வீட்டுல எதுவும் விசேஷமா? இல்ல, நான் இவன்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். இந்தாங்க என் கார்டு. அன்பரசன் காடு கலர் கலரா அடிச்சிட வேண்டியதான்.
மச்சி, இவன் பேசாத பத சரக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது போல இருக்குடா. ஏய், மைண்ட்ல ஏறிச்சுடா. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் என்னங்க? ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கங்களே, A to Z எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வெச்சுக்கங்களே, பொண்ணு மாப்ள வந்தா போடுங்க, மண்டபத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் அத்தனையும் எங்க பொறுப்புதான். பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எவ்வளவு நகை போடுவீங்க? ஏய் கம்னுரா, இப்ப சொல்றங்க, நீங்க எல்லாமே என் கல்யாணமே இல்லங்க. தேதி மட்டும் சொல்லுங்க, கிராண்டா பண்ணிடலாம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அன்னைக்கு தாங்க கல்யாணம். ஓகே, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நல்லது. வேய், சொன்னடா கல்யாணம் பண்ண சொன்னா என்ன ப்ளீவா கட்டற. வேற கிளிக்கிற வேலைய வச்சுக்காத. உன்ன காலி போனா ஊடு. ஏய், போலீஸ் வந்துடுவாங்க. ஏய், என்ன கர்ண பிரச்சனையா? சம்பவத்துக்கு உண்டான சம்பளம் கூலி இல்லாம இன்னைக்கு நான் கொலை பண்ணிக்கிறேன். இந்த கேவன் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு. வயசான காலத்துல தேவையில்லாம கத்தி உசுர விட்டுறாத. உனக்கு போற நேரத்துல ஏதாவது பைசா கிசா கிடைக்கிற மாதிரி பண்றேன். ஒரு கடையை கண்ணியை வச்சு பொழச்சுக்கு போ. காசு வேணாம்ன்றாங்க, நம்ம எடுத்துக்கோ. தப்பி வந்து பத்து பலன் சுட்டா ஆயிரம் ரூபாய் பிரைஸா? அப்ப நான் சொல்றேன், எங்க சுடு. எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம், நாங்க 1000 தரோம். நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் எப்படி சுட்டீங்க? அது என் தொழில். ஏய், வர்சல வாங்கிக்கிறேன், துட்டை எடுத்து வை. யார் நான்? டமாசாகரா? வியாபாரமே நடக்கல. கேட்டுக்கிறீங்க, இங்க என்ன சுடுவா? அண்ணா பாம்பேல இருந்து வர சொல்ல கன் வாங்கி வரேன்னு சுட்டு பழகலாண்ணா. ஃபர்ஸ்ட் நீ சொன்ன அண்ணா பலூன் சுட்டு பழக வந்தான். அதை சுட்டு பழகுன. ஏ பெல்குண்டே, போ போடா, போ சிப்பா. என்னடா இவனை நிக்க வச்சு சுட்டு நிக்கிற? நம்மளா கணத்து காட்ட சொல்ல நெஞ்ச காட்ட நின்னு இருப்பான். கல் தெரிய ஓடி இருக்க மாட்டான். ஓட விட்டு சொன்ன நம்பா, ஓடு. ஏய் ஓடுறா. உனக்கு பொயப்புக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 6 மாசம் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்கணும். அதுதான் புழப்பு தேடி இங்கே வந்தேன். இந்த பீச்சில் கடை போடணும்னா அந்த படுபாவிங்களுக்கு கப்பம் கட்டணும். பேசாமல் நாளைக்கு அந்த கருணாவை பாரு. யாருமா அந்த கருணா? ஹலோ, வணக்கங்க. நான் தான் அன்பு பேசுகிறேன். அன்பா? ஓ, நீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் குவார்ட்டர்ஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்திருக்கு. அது நீங்கள் தான் நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாமே, அதை பண்ணுறது தான் என் வேலையே. ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி சேரு, 500 ஸ்கொயர் ஃபீட்டில் பந்தல், 500 பேருக்கு டீ காஃபி சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் தாங்க ரெடி பண்ணணும். பண்ணிடலாம் அன்பு. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் வருவீங்கல்ல? கண்டிப்பாக, நான் இல்லாமல. வாங்க வாங்க, நான் அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க.
ஏய் வா வா எல்லாம் இறங்குங்க. ஏய் அந்த வண்டி எடுத்துறோம் சேர்த்துக்கு அதில் போடு. ஆ இறங்க அதை பார்த்து. ஏய் இவனை மாதிரி நாலு பேர் கடிச்சா போதும் டி. ஆமா ஆமா மூணு நாள் நாங்க மூணு வாரம் எடுத்துருச்சு கிளவி. எக்ஸ்கியூஸ் மீ ஹாய். ஏய் இவங்க என்னடா பேசிட்டு இருக்காங்க? நீங்க போங்கப்பா நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறேன். வணக்கங்க. நீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸா? பரவாயில்ல கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் கூட வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஏய் என்னடா அடி அடிக்கிறீங்க இப்படி குறா? நீங்க தான் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சுக்கிறீங்க. உங்க விசிட்டிங்கல்ல நான் இதை பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்கீங்களா? சந்தோஷமா சிரிக்கிறவன் பக்கத்துல சேர்ந்து நின்று சிரிக்கிறது பெருசு இல்லைங்க, அழுகிறவன் பக்கத்துல ஆறுதலா நிக்கிறது தான் பெருசு. கல்யாண சாவுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இது கல்யாண சாவுங்க. கல்யாணமா சாவா? இந்த இப்படிதான் நீங்களும் கேட்டிருப்பீங்க. கல்யாணம் மாதிரி கொண்டாட வேண்டிய சாவுங்க இது. பட் நாங்க இதெல்லாம் செய்யறது இல்லையே. இனிமேல் செய்யுங்க. ஐயம்பேட்டையில அப்பஞ்செத்து போயிட்டா அமெரிக்கால உட்காந்து வீடியோல பார்த்து அழுகிற காலங்க இது. லண்டனில் லிண்டா தாமஸ்னு பெரிய பணக்காரங்க, மல்டி மில்லியனர், எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு இதை தான் முழு நேரமாக செய்கிறாங்க. செத்தது யார், என்ன ஜாதி, என்ன மதம், எதையுமே பார்க்காம பெத்த மகனை போல மகளை போல உரிமை எடுத்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்கிற புண்ணியத்தோட வேற என்னங்க சம்பாதிக்க போகிறீங்க? சொந்தக்காரர்களோ நண்பர்களோ செத்து போயிட்டா கதறி அழுகிற மனசெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்காதுங்க. ஃபோனில் செய்தி சொல்லும்போதே பாடி எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. எல்லாரும் அவ்வளோ பிஸி. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் காரியத்திலிருந்து அஸ்தி கரைக்கிறவரையும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கோம். அதுக்கு நீங்கள் இப்போவே அப்டேட் ஆகிக்கங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பசங்க எப்படி பரபரப்பாக வேலை செய்கிறானுங்கன்னு பார்த்துல. உன் பொண்ணால் இந்த மாதிரி இந்த காரியத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? நீ செத்து செங்குத்தாக உட்காந்தீங்கனாக்கா ஓரமாக உட்காந்து மூக்கை செஞ்சுக்கிட்டு அழுகத்தான் முடியும். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை விட்டுக்கணுங்கிறது. செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. சரி விடு, வயசாகி போயிருச்சு, ஆத்தா போயிருச்சு. பார்த்து பிடிக்கிறான். ரொம்ப நன்றி தம்பி. உங்க நண்பனோட அப்பத்தா இருந்ததா உங்க அப்பத்தா இருந்ததா நினைச்சு நல்ல விதமா அடக்கம் பண்ணிட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. ஏ இந்த பில்ல குறா. எதுவும் விட்டல இல்ல அமிர்தா. என்னடா இவ்வளவு நேரம் துண்ட வாயில வச்சுட்டு சத்தம் இல்லாம இருந்தாம போய் பணத்தை எடுத்துருவாங்க அங்கிள். யார் போட்ட கணக்கு தம்பி? கணக்கச்சிதமா இருக்கு. நான் போட்டதான். ஓ வரேன் அங்கிள். நீங்க எல்லாம் நல்லா வருவீங்கடா. இந்தங்க எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பணம்? நானே கம்மியா வாங்கி கொடுத்துட்டேன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பிடிங்க. அட வாங்கிக்கங்க. இந்தங்க சரியா இருக்கானு எண்ணி பாருங்க. நம்ம தான் பிசினஸ் பார்ட்னர் ஆக போறோம், அப்புறம் நமக்குள்ள என்னங்க இதெல்லாம்? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் வேலை பார்த்ததுக்கு எனக்கு எதுக்குங்க பணம்? வேணும்னா அனுப்பி வச்ச பொருளுக்கு மட்டும் காசு கொடுங்க போதும். அதெல்லாம் பரவாயில்லைங்க. இப்பதான் நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டோம். அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது அதுல பாத்துக்குவோம். இதை வச்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க. பார்ட்னரா? போங்க. தேங்க்ஸ்ங்க. அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா கொண்டு வாங்க.
எப்படி என்ன பண்ணியும் தெரியாது. அந்த சொத்து எனக்கு வேணும். நான் பார்த்துக்கிற சொத்து ஒண்ணுதான் தெளிவா வர அமைச்சர். குற்றம் சொல்லுது. தலையோட பிள்ளைய பெத்து விடணும், புறம்போக்கு பெத்து விட்டுருக்க வாய்க்கு வந்தபடி கேள்வி கேக்குது. இதுக்கு தாயா பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது செய்கூலி உண்டு சேதாரம் இல்ல சார். கம்பத்து கஞ்சா என்ன ரேட்டு தெரியுமா சார்? சில்றியா வச்சிருந்தாலும் 75,000 ரூபாய்க்கு வித்துருப்பேன். மாற்றாங்க பத்தில கொடுத்தேன்னு வச்சுக்கா, கை மேல சும்மா 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. காசு கேட்டா தத்துவமா பேசுறீங்க. எல்லாருக்கும் வைக்கிற ஆப்பு கஞ்சா சுற்ற வேண்டியதான். என்ன ஒரு பக்கத்தை காண, அதுக்குத்தான் காசு வாங்கணும்ல. யோ, நிலத்தை காணனவனே நில குளிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏசிங்க உனக்கு தெரியாது அது. வாங்க எங்க ஐயா, அந்த கஞ்சாங்க நான் அங்கே தான் இருக்க எடுத்துக்க. என்ன கஞ்சாங்க? என்ன எங்க இருந்த கஞ்சா காணும் காணுமா? நீ காணுமா? ஏன்பா உன் பையன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இங்க தானே இருந்தது. என்னது கஞ்சாவை காணுமா? அப்ப கேசு குளோஸ். எஃப்ஐஆர் போட்டையில உங்க எல்லாரும் வேலைக்கு ஆப்பு ஆப்பு. போட்டு கேளு. என்கிட்ட இருக்குதா இது ஒரிஜினல் சரக்குல கம்பத்துல வந்தது. எவ்வளோ? 40,000 ரூபா. 40,000 தர முடியாது, 20,000 ரூபா தரா. என்ன வாங்கிப்படியா? சரி இந்தா போ. ஏட்டையா உங்க பையன் கூட தான் இருப்பா, அவனுக்கு ஒரு ஃபோன் போடுங்களேன். செய்யா ஹலோ சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்க? மவுண்ட் ரோட்ல. அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா, இங்க ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தன கஞ்சாவோட கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தோம். இப்ப திடீர்னு பார்த்தா கஞ்சாவை காணும்பா. நம்ம காட்டு மதம் கிடைச்சிருக்கணும். ஒன் அவருக்குள்ள நாங்க அந்த அக்கிஸ்ட கஞ்சாவோட கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். எங்க எல்லாரும் வேலைக்கும் ஆபத்துப்பா. உன் கூட இருப்பான் பத்தியா அந்த இருதயத்தோட பையன். அவன் தான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா எனக்கு அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஒருவேளை அவன் எடுத்திருந்தானாக்க வாங்கி கொடுத்துருப்பா. சீரியஸ்னஸ் தெரியாத விளையாடாதீங்கப்பா. சரிங்கப்பா,
நீங்க உடனே கிளம்பி மவுண்ட் ரோடு பக்கத்துல இருக்க மாட்டாங்குப்பத்துக்கு வந்துருங்க. தயவு பண்ணி வாங்கி வச்சிருப்பா. ஓகே, என்ன சொல்றான்? மாட்டாங்குப்பத்துக்கு வர சொல்றாப்பா. சரக்கு செய்தி ஸ்பீக்கரு, சரக்கு செய்தி ஸ்பீக்கரு, சரக்கு செய்தி ஸ்பீக்கரு, சரக்கு செய்தி ஸ்பீக்கரு, சரக்கு செய்தி ஸ்பீக்கரு. கஞ்சாங்கடா வித்துட்டேன், தெரிஞ்சிச்சா? போடாங்க. நம்ம அப்பங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுருக்கவரேன் நமக்கு மரியாதை, அவங்கள கழட்ட வச்சிடாத. உனக்கு போட்டானு போடாட்டி நான் நான் போகிறது கெத்துட்டாங்க. ஏ எங்கடா இருக்கான்? இவங்கிட்ட கொடுத்தேன். ஏய் இவன் குத்தா இல்லை, கஞ்சா அதை கூட. ஏய் கஞ்சாவா? கஞ்சா கிடையாது, வேணும் கிடையாது. யார் தெரியுமா நானு? எங்கள் அப்பா போலீஸ் பிரச்சனை கொடுத்தது 20, இப்ப 60 கொடுக்கணும். ஏய் இதோ பாரு, ஏய் குடி பல்ல, ஏய் சும்மா பேசினே. ஏய் புரா புரா, ஏய் ஏய் டவுன் புரா, ஏய் ஏய் நில்டா, ஏய் ஏய் நில்டா, ஏய் ஏய் நில்டா, ஏய் வரா வரா, ஏய் 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 நில்டா, ஏய் 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 குடாரா, ஏய் 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 கஞ்சா குத்துனா எந்துனா? ஐயா குண்ணா போலீஸ்காரன் புள்ள. ஐயா அதுக்கு ஒட்டினல் மாமே, என்ன பஸ் ஆயிடும். ஐயா பேசிட்டு வாயன். கையில கஞ்சா இல்ல, மூணு பேரும் பதவி பறி போயிருவேன் பதறி போய் வந்திருக்கும். முஞ்சி தெரியாத விட்டு தொழில் பண்ணாத சொல்லிக்கிறேன். எல்லாம் அப்பா மாதிரி நல்ல போலீஸ்காரங்க கை மேல தான் தம்பி நடக்குது. இதெல்லாம் நம்ம புள்ளிக்கிட்டான். குழந்தைகளை குளிப்பாட்டி குளிர வச்சுக்கிறீங்களா? திருச்சியில மட்ட பண்ண இவன் கோட்டில் மட்டை பண்ணவன், நான் வாங்குறான் பார், அவன் மதுரையில் மட்டை பண்ணவன். ஏய் பதம் பத்தலடா பார்த்து. அண்ணே அது ஏன் துருப்பிடிச்சு கிடக்குது? ஏய் இந்த கருமத்துக்கு உள்ள போடுறான் தத்ரம் பிடிச்சது. நாலு சம்பவத்துக்கு போய் இது நாலுமே உருப்பில்ல. இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டே கலங்கினவனுங்க தம்பி. ஏய் பாத்திரா கொலசாமியா கோபடாம வச்சுக்கோங்கடா. டுடே பிரைமரி டார்கெட் இஸ் எ பிக் ஷாட் ஃப்ரம் காயம்புத்தூர் ஸ்டேஸ் இன் பாட்ஷரட்டன். தம்பி இவனுங்க இங்கிலீஷ்ல பேசி ஈஸியா கைத்தத்து போட்டு வந்துருவானுங்க தம்பி. நான் இங்கிலீஷ் பேசுறது தானே உலக நம்புது. அதான் தம்பி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிறேன். ஏய் ஒரு கிலோ 300 பேக்கெட் போடுங்கடா.
பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம பாட்ரு. இந்த குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பிள்ளைதான் தம்பி. நமக்கு தெரியாம ஈக்காக கூட உள்ள வர முடியாது. டெய்லி 100-200 பேருக்கு சமையல் நந்துகினே இருக்கேன் தம்பி. நல்லா துண்ணாதானே தம்பி வெட்டி வெட்டி போட முடியாது. அத்தானே நமக்கு தொயில. சார், அமிர்தான்றவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆஸ்க் டு கம் இன். ஓகே சார். நீங்கள் கோட் பண்ண கொட்டேஷனுக்காக மட்டும் இந்த சான்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கல. எஸ் யூ கம் வித் வெரி ஹை ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் யுவர் மேடம். அதனால தான் என்னோட சொந்த ரிஸ்கில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் சார். யாராவது டாப் லெவல் செலிபிரிட்டி, பீக்கில் இருக்கிற யாராவது ஹீரோயின் வந்தாங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த ஈவெண்ட் நான் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவேன் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு நஸ்ரியா வரையும் அசீன்ல இருந்து அஞ்சலி வரையும் எல்லாரையும் எனக்கு பழக்கம்ல. அவங்களுக்கு உங்களை தெரியுமா? நக்கலு, யாரை கூப்பிடணும் சொல்லுங்க. உங்க சாய்ஸுங்க. நீங்க ஏதோ ஒரு நல்ல ஹீரோயினா கூட்டுவாங்க. நல்ல ஹீரோயினா கூட்டு வரேன். ப்ரோக்ராம சக்சஸா முடிக்கிறோம். இப்போ வேற நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டோம். நீங்க கவலையே படாதீங்க. வரட்டுங்களா? பை. ஏய் என்னடா காலை இழுவ போட்டியா? என்னன்னு சொன்னா நாங்களே சிரிப்போம்ல. என்ன மச்சா சொல்லவா? சொல்லிட்டாடா. என்னடா பண்றது இல்லைன்னா பிதாமன்ல சூர்யா சிம்ரான தூக்கணும் நம்ம யாரையாவது தூக்க வேண்டியதான். அப்ப உள்ள போறது உறுதி. எச்சு எடுத்தோடனே வாய வச்சுக்கிட்டு. நான் இன்னைக்கு 3 சம்பவத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். சம்பவத்துக்கு ஏத்த மாதிரி பிள்ளைங்களை பிச்சு அனுப்பிவிடு. சரி. ஏய் சண்முகம், அந்த நடிகனை தூக்கிட்டு போங்க. அமைச்சர் கொள்ளையில் பிசுறே இருக்கக்கூடாது, புரியுதா? நான் பிரசிடன்சி காலேஜ் பசங்க வந்துக்கிறேன். வாபா, இவன் கும்மிடி பூண்டி எம்எல்ஏ புள்ள, இவன் நம்ம மந்திரி புள்ள, இந்த பொண்ணு தான் செக்ரட்டரி அனுப்பி. பார்த்து இப்போவே வார் சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டீங்களா? தோடா பலூன் பார்ட்டி, நான் இங்கே வந்துக்கிறேன். கர்ணா அண்ணனை பார்க்கணும். நான் அந்த பில்டிங் ஒன்றை நீங்கள் பார்த்தா சரியாகும். சரிண்ணா, மனுவுக்கு பசங்களை அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். தெரியும் டேய் கவுன் மாருங்கடா, எங்கே மிச்சம் வச்சுக்கிறோன்னு நமக்கே தெரியாது. திருநெல் வேலையிலேருந்து என்னத்துக்கு வந்த? போக உடம்பு சரியில்லை, 6 மாதம் தங்கி வைத்தியம் பார்க்கணும். அதுதான் பொழப்புக்காக கடை போட்டிருக்கேன். ஏய், இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் புதுசாகவனும் கடை போட முடியாது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதுதுன்ற, போட்டு பொழைப்பை பார்த்துக்க. பசங்க வந்தா டெய்லி 100 ரூபா குத்துடணும். விசேஷம்னா தனி. ஆ, போ போய் பலூனை பூது. சொல்லு கர்ணா, நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். எனக்கு கல்யாணம் ஐயா. எந்த ஊர் போனீங்க? பக்கத்து ஊர் தான் ஐயா. உங்களை பார்த்தது நல்லா இருக்கு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி.
தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக நிகழ்ந்த அனைத்து கொலைகளும் பணத்திற்காக கூலிப்படைகள் மூலம் நிகழ்ந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த கூலிப்படையோட கொட்டை தடுக்க என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நிச்சயம் சொல்லுவேன் சார். இந்த கூலிப்படை தமிழ்நாடா வெளிமாநிலமா? இந்த கூலிப்படைக்கு தலைவன் யாரு? இதுல அரசியல் பின்னணி இருக்கா? கூலிப்படையோட தொடர் கொலைகளுக்கு எப்ப முற்றுப்புளிக்க போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நேற்று மாலை தமிழக முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாட்டின் உயர் காவல் அதிகாரிகள் அனைவரும் கலந்துகிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூலிப்படை ஒழிப்பதற்கென தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அது விரைவில் தமிழகத்தில் கூலிப்படை விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புளி வைக்குன்னு நாங்க நம்புறோம். நடிகை காதலருடன் கடல் காவலன் கருணா அண்ணனுக்கு பிறந்த நாளாண்டா? இப்பதான் இப்படி தெரியும் எங்களுக்கு. அண்ணன் ராஜசுந்தர பாண்டிய போன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு. அன்பு அண்ணாத்த பிறந்தநாளை முன்னிட்டு சம்பவங்கள் பல செஞ்சு சாதனை போட்ட அன்பு தம்பிகளுக்கு பதக்கம் வழங்குவார். அண்ணாத்த மானங்காக்க மதுரை மத்தியில போட்டு தள்ள புயல் மோகனுக்கு வழங்கப்படும். பாபா நெல்லை மண்ணில் பல நெருக்கடிக்கு அப்பாலையும் மட்டப்பண்ண சிவகுமாருக்கு போடுவார். போலீசாண்ட தஞ்சம் பூந்தவனை தயங்காம போட்டு தள்ள அழுகிற்கு வழங்கப்படும். அண்ணா வணக்கம். வணக்கம் சொல்லுபா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி என்ன பண்ற புள்ளைகள ஐட்டின்னு நம்ம ஏரியாவுக்கு வந்துரு. நீ சரியான பாட்டு இதே மிஸ் பண்ண கூடாது. ஆமா சரிண்ணா சரிண்ணா, அவசியம் வந்துடுறேண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஏய் டக்ளஸ், அமைச்சிருந்த அஞ்சாங்கல நம்பட்டாரா? சின்ன பீஸ் ஆகுது. ஆடு அண்ணாத்தே, ஆடு அண்ணாத்தே, ஜாலி இல்லாம வாழ்ந்து அண்ணாத்தே. பீரும் வந்தாச்சு, பிகரும் வந்தாச்சு, பொண்ணு இல்லாம போத அண்ணாத்தே. பொண்ணு இல்லாம போத என்னத்த. சட்டை விட்டு ஜாக்கெட் விட்டு பாத்துருக்கோம், பரிச்சை விட்டு ஓட்டுரிய விட்டு படம் ரெண்டு கண்ணால. எல்லா பொண்ணையும் மிஞ்சி விட்டாளு, இந்த பொண்ணுதான் என்ன ஜத்தோட்டாளு.
ஒரு வட்டம் இங்க இல்ல சட்டம் நல்லா இருக்கு இப்போ நம்மளோட கட்டம் எதுவும் இல்ல திட்டம் மஞ்சா நூலு பட்டம் எங்க வேணா சுத்தம் எல்லாம் எங்க இஷ்டம் நண்பனுக்கு ஊத்தி கொடு எதிர்க்கெல்லாம் ஷாக்க கொடு பொண்ணு கண்டா மனசு கொடு அத சந்தோஷம் கவலை எல்லாம் விட்டு விட்டு கடலுக்குள்ள கப்பல் விட்டு பிகர கண்டா நூலு விட்டு அதான் உல்லாசம் லண்டன் காரியா ஜெர்மன் காரியா இல்ல நம்ம ஊரு நாட்டு கோழியா ஆடு அண்ணாத்தே ஆடு அண்ணாத்தே ஜாலி இல்லாம வாழ்ந்து என்னாத்தே வீரம் வந்தாச்சு விகரம் வந்தாச்சு பொண்ணு இல்லாம போத என்னாத்த மேடம் வந்துட்டாங்க வாங்க சார் வாங்க சார் வணக்கம் மேடம் நான் தான் அன்பு இதுதான் அந்த மால் ஓனரு இது என்னோட பார்ட்னர் இவங்க வாங்க வாங்க பிரியா thank you I'm a big fan of yours thanks for coming and that is my mine. Nice to meet you thank you thank you thank you so much அந்த பில்டிங் வந்து மேலதான் இருப்பாங்க கோர்ட்ல கேஸ் இருந்தது உண்மைதான் ஆனா தீர்ப்பு இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு லீகல் பேப்பர்ஸ் பாக்குறீங்களா இன்னொரு விஷயம் கர்ணாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் நம்ம சிட்டில இருக்கிற 700,000 பில்டிங்க என் கண்ட்ரோல்ல தாங்குது எனக்கு தெரியாம யாராலையும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அத்தை மீறி யாராவது விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்க இது எவனுக்கும் உயிர் இருக்காது உன் சத்து ஒன்று ஓணும் நான் இன்னைக்கு மதிப்பில் 25% எனக்கு குத்துடணும் கெட்டாண்ட போய் முடிச்சுக்கிறேன் ஊட்டாண்ட போய் முடிச்சுக்கிறேன்னு சொன்ன தான் ஒன்ன முடிச்சிருவேன் சத்த உயிரை நீயே முடிவு பண்ணுங்க ஏய் இன்னும் வாட்சிங்களா வை இந்த வருஷம் எலெக்ஷனில் அமைச்சர் புள்ள விஜயம் எம்எல்ஏக்குள்ளே பாண்டி நிற்கிறானுங்க எப்படியும் பிரச்சனை பண்ணுவானுங்க அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கிறோம் மிரட்டி வாபஸ் ஆக சொல்லுவாங்க வாங்கக்கூடாது எலெக்ஷன் முடிகிறதுக்கு யாரும் எங்கேயும் தனியாக போகக்கூடாது சார் போலீஸ் ஸ்டேஷன் ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் மெரினா பீச்லேருந்து பேசுகிறேன் ஒரு 4 பசங்களை ஒரு கும்பல் கத்தி அருவாலோட வெட்ட துரத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் உடனே வாங்க சார் நீ யார் பேசுறதே நான் பீச்சில் பலூன் சுடுற கடை போட்டுருக்கேன் சார் வியாபாரத்தை பாரு ஹலோ என்ன கருணா ஏதாவது பிரச்சனையா எங்க போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல இருக்கு மெரினா பீச் உன் கண்ட்ரோல் இல்லையா நான் குஞ்சாயத் சார் நான் சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லை காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாகிடும் இல்லையா பார்த்து போட சொல்லுக்கறண்ணா ஃபோன் பண்ணுது யாரியாட்டு விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் பார்த்தியா அதே பலூன் கடைக்காரன் யாருனவங்களாம் ஏன் முட்டி போட்டுட்டு இருக்காங்க இதில் ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துதான் தம்பி அந்த விசாரிக்க சொல்லிக்கிறேன்
நான் தான் சொன்னேன். தெரிஞ்சிருந்தேன் பண்ற சோலகதிர் விக்கிற பாட்டு கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறானா. ஏய், இனிமே உனக்கு கடல் செடிங்க அது பார்த்த மீனு வெறையாடி பட்ட வடிப்பட யாரையும் நம்பாதையா? வடி சந்திரசேகர் வெரி சின்சியர் ஆஃபீஸர் சார். அவர் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. காசு பண்ணது காசுபடாத அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைல் இருக்கு சார். முதலாளிங்க இன்ஃபேக்ட் கொலை பண்ணுறத ஒரு வருமானமுள்ள தொழிலாக மாற்றினதே அவன் தான். நான் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணதில் அவனுடைய நெட்ஒர்க் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கூலி கொலைகளுக்கும் காரணம். இருபது வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூரில் தொழிலுக்காக பண்ணாங்க, கடலூர் விழுப்புரத்தில் அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில் மட்டும்தான் சார் பணத்துக்காக கொலை பண்ணாங்க. இன்னைக்கு அது வைரஸ் மாதிரி நாடு பூரா பரவி இருக்குன்னா அது காரணம் கர்ணா தான் சார். கர்ணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் கடலுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்குவான், பிரச்சனை முடிஞ்சா தான் கடலை விட்டு வெளியில் வருவான். ஸோ கர்ணா மட்டும் இல்லை, மொத்த நெட்ஒர்க்கே எராடிகேட் பண்ணும். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் வேணும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னோடய டீமை நானே உருவாக்கிக்கிறேன். ஒன் வீக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சப்மிட் பண்ணுறேன் சார். சந்திரசேகர் சார், CM is very sensible about this issue. Don't bother about anybody, there won't be any interference. At any time, you can call me in the hotline, okay? I am Chandrasekhar, Inspector. Kulasekhar and writer, sir. Singhiraj, Constable. Gopal Swami, Constable. பரமசிவம் கான்ஸ்டபிள். இருதயராஜ் கான்ஸ்டபிள் சார். சித்ரா SI சார். இதுவரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் போலீஸ்னா அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை நான் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிற வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. ஓகே சார். ரைட்டர் நீங்கள் மட்டும் இருங்க சார். FIR புக், FIR இண்டெக்ஸ், கரண்ட் ரிஜிஸ்டர், ப்ராக்ரஸ் ரிஜிஸ்டர், ஆஃபீஸ் ரிஜிஸ்டர், கன்விக்ட் ரிஜிஸ்டர், கன்விக்ட் மெமோரண்டம், கிரைம் அப்ட்ராக்ட், இந்த ஸ்டேஷனோட கிரைம் சார்ட், இதெல்லாம் எனக்கு உடனே வேணும். நாளைக்குள்ளே கொடுத்துறேன் சார். ஏன், எந்த ஃபைலும் இல்லையா? எல்லா ஃபைலும் இருக்குது சார், அதை நான் தூசி தட்டி எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. சே, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் போலீஸ்னாலே பொதுமக்களுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. வருஷம் வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சா நீங்களாம் பாதி பேருக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவீங்க. போங்க, கேட்ட ஃபைல்ஸ் எடுத்துருவாங்க. எஸ் சார்.
அல்வின், ஆல் தி பெஸ்ட். நேர்மையான போலீஸ்காரன் யாரோட கல்லையும் விழக்கூடாது. விட்டு கொடுத்து வாழுங்க, சந்தோஷமா இருக்கும். அமைச்சர் ஆசைப்பட்டார்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இது எங்க பரம்பரை சொத்து. அதான் பணம் கொடுக்கறேனா? 200 கோடி மதிப்பு 2 கோடிக்கு கேக்குறீங்க? அது கவர்மெண்ட் வேலை, இது கர்ணா வேலை. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன். பேசுறது போதே எந்திரிக்கிற கர்ணா விட கமிஷனர் பெரியாளா? கத்திக்கு தெரியுமாடா கமிஷனர். நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த பரம்பரை சொத்து நான் கொடுக்க மாட்டேன். சொத்து முக்கியமா, உயிர் முக்கியமா? அமைச்சர், சொத்துக்கு ஆசைப்பட்டவன நான் அனுப்பிச்சிட்டேன், நமக்கு அனுப்ப வேண்டியத நீங்க அனுப்பிச்சிருங்க. இலவச சட்ட ஆலோசகருங்கிற இவ்வளவு சில்லற புலங்குது. இதுல பாதி குப்பைங்களுக்கு தான் போகுது, அதுல பாதி எங்களுக்கு தானே வருது. இதுல இருக்க எல்லா போட்டோவும் அன்பு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். தெரியல என்னடா சொல்றீங்க. கொஞ்ச நாளைக்கு மூடித்தான் வைக்கணும் போல. என்னடா கட்டிங்கே கட்டிங்க, கலெக்ஷன்ல 1000 ரூபா குறையுது. ஒரு நிமிஷம் அண்ணா, கேட்டோட புள்ள பேசுறான். சொல் தம்பி. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். அண்ணே, குப்பத்தில் இந்த பலூன் வைக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து முட்டி போட வச்சிருந்து அடிச்சிங்கல்ல, அதில் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பாக சுற்றிட்டு இருக்கானே, அன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்தோங்கண்ணே, அந்த ஃபோட்டோவில் பின்னாடி அவனை நான் பார்த்தேன். அவன் தான் இப்போ யூனிஃபார்மோடு இருக்கான். அவன் தான் புதுசாக வந்திருக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பேசிக்கிறாங்கண்ணே. சொல்றது உண்மையா பொய்யா? சரி, நான் வச்சிடறேண்ணே. ஏய் லேட்டா, அது நம்ம பீச்சில் நமக்கு தெரியாமல் ஒரு போலீஸ்காரன் வேவு பார்த்துன்னு இருக்கிறோம், நோட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. Hi guys. It's highly confidential assignment. டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி, கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், இவங்களை தவிர டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்குமே தெரியாது. சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் சார். சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் வை ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஆல்வின், குட் ஜாப். எஸ் சார். மாட்டாங்குப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுமே கர்ணாவுடைய கண்கள். நாம எந்த பக்கத்துல இருந்து என்டர் ஆனாலும் எங்கிருந்து யார் பாக்குறாங்க நமக்கே தெரியாது. கூப்பத்துக்குள்ள என்டர் ஆன உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 5 நிமிஷம் தான், 299 செகண்ட்ல ஃபயர் பண்றோம். மொத்தம் 3 ஆக்ஷன்ஸ். குப்பம் என்ட்ரி, கர்ணாவோட வீடு, அந்த என்கவுண்டர். ஓகே, போன். வீட்டில் இருந்தா? எஸ் சார். சூழ்நிலையை சொல்லுங்க. போலீஸ்காரன் பிழப்பு இப்படிதான் போக போக அவங்களுக்கே புரியும். நான் அப்புறம் பேச. ஆல்வின், பை பை. நான் பேச சொன்னேன், போங்க பேசுங்க. சாப்பிட்டாடா? நான் பார்த்துக்கிறேன் செல்லம், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, பை. அதிகாலை 3 மணிக்கு நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். சர்வேலன்ஸ் பொறுப்பு உங்களுக்கு. கொஞ்சம் முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போயிருங்க. உங்கள் செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோனில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் சார்.
பி அலர்ட். வெரி சோ கன். குட், கோ. இந்தாங்க இனிமேல் இதில் தான் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சொல்லுங்க. கூப்பிடுங்க. அல்வின் சார், சொல்லுங்க சார். ஒரு சில பேர் நடமாட்டம் இருக்கு, கர்ணாவும் தம்பி டக்ளஸும் இல்லை, தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா நம்ம பிளான் படி அட்டாக் பண்ணது கரெக்டாக இருக்கும் சார். ஓவர். ஓகே அல்வின், நாங்கள் வரோம். ஓகே சார். வேர் இஸ் யுவர் கன்? செக் யுவர் புல்லட்ஸ். ஆல்ரெடி லோடட் சார். ஓகே, வில் ஸ்டார்ட். சாரி மிஸ் ஆல்வின், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஐ நோ யுவர் டேலண்ட், தட்ஸ் ஐ நீட் யூ. இட்ஸ் ஓகே சார். ஓ தனிக்கிட தீ தனிக்கிட தித்தோ தித்தோ
சொல்லு கர்ணா. என்ன சொல்றது, நாட்டை கொள்ளடிகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஊரை கொள்ளடிகிற ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் கள்ள ஓட்டு போறதுக்கும் கலவரம் பண்றதுக்கு மட்டும் இந்த கர்ணா ஓடும். பதவி கச்சோன்ன போலீஸ்க்கு பலி கொடுக்கிறது இந்த கர்ணா தான் கச்சானா? நான் மட்டும் கோர்ட்ல ஆஜராய் அப்ரூவரா மாறினேன் வெய்யே. ஒரு வாரத்தில் முடிய போகுது இவன் கதை. சிஎம் ஆடுற இது தெரியாம ஆடிக்கிறேன் இவன். இந்த அசைன்மெண்ட் பத்தி நியூஸ் எப்படி வெளியே போச்சு சார்? அது வந்து ஆக்சுவலா உங்க விளக்கத்தை நான் ஏத்துக்க முடியாது. உங்க டீம்ல யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நோ சார், என் டீம் மேலே தப்பு இல்லை. ஒரு நல்ல அதிகாரியை நான் இழந்திருக்கேன். இந்த ஃபெயிலியருக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். என்னோட கேரியரில் முதல் தோல்வி. ஆல்வின் சுதன். பன்னெண்டு மணிக்கு நான் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிறேன். காலையில் 3 மணிக்கு என்கவுண்டர் மிஸ் ஆகுது. எப்படி அந்த கர்ணாக்கு எப்படி நியூஸ் போச்சு? நான் இன்ஸ்பெக்டர் சேயர் பேசுகிறேன். 9600120260 இந்த நம்பருக்கு 20th மத்தியானம் 12:00 21st 7 மார்னிங் 3:00 வரைக்கும் அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அண்ணன் பேசுகிறேன்டா. நீங்களாம் போய் பெரிய வார்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு போட்டு வெளிய போகாது. அது போதும் சார். சார் இன்னொரு விஷயம், இந்த கர்ணா மட்டும் தப்பிச்சிட கூடாது சார். அத நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் தெரியாது. எனக்குன்னு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது. என்னது? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரேட் சென்டர் அக்ரிமெண்ட்டு. ட்ரேடு? ஆமாம்மா. அது இந்த வீக்கெண்ட் சைன் பண்ணணும். சரி, பண்ணி 5 லேக்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? 5 லேக்ஸா? 25 லட்சம் தானே? பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் நீ பார்க்கணும்னு சொன்னது உண்மை தானே? உண்மை தாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு நேரில் வரணுமா? 25 லட்சம் ரூபா ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணிட்டு போகிறேன். ஆனால் ஃபோன்லேயே சொல்லிக்கலாம்ல, இதுக்கு போய் நேராக வந்து அலைஞ்சிக்கிட்டு. இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஓ ஆமாம்ல, அது வேற இருக்குல்ல. இந்த ஈவெண்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிருங்க. கண்ணுக்குள்ளார நான் காணா போனேன்னு உன்னை தொட்டு பேசத்தான் நான் காத்து ஆனேனு. ஓ நெஞ்சுக்குள்ளார நான் நீந்தி போனேன்னு ஓ மூச்சு மோதித்தான் நான் கீதானேனு. மனசு ஒன்னு சுத்தி சொல்லி ஆட்டோடுதுடா, வயசு வன்முறைய தேடுதுடா, புதுசா வெக்க வந்து புசுக்குன்னு பூக்குதடா, ஒன்னும் புரியாம மாத்திட்டே.
வச்சு தச்ச உன் கண்ணுக்குள்ளார நான் காணா போனேன்னு உன்னை தொட்டு பேசத்தான் நான் காத்தானேன்னு உனஞ்சுக்குள்ளார நான் நீந்தி போனேன்னு உன் மூச்சு போதுதான் நாங்கிதானேனு என்ன இதுக்கா இவ்வளவு ஃபீலிங்க? என்னயா சொல்ற? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்றேன் கேக்குறியா? சூப்பர் ஐடியாவா? ஒரு 200 கோடி ரூபாய் பில்டிங் பஞ்சாயத்து இருக்கு. ஒன்னு நான் கேட்டனை வச்சு முடிச்சிடுவேன், இல்லன்னா கோப்பையில வச்சு முடிச்சிடுவேன். ரெண்டு பேர்ட்டே எனக்கு கமிஷன் வராது. உனக்கு தான் கர்ணாவை நல்லா தெரியும்ல. ஆமா. பேசி முடிச்சு விடு. கர்ணா அதெல்லாம் தூரது. கர்ணா இருக்க நிலைமையில இப்ப அதெல்லாம் பேச முடியாது. டேய் இப்படியே சில்லறைக்கு எவ்வளவு கலந்துண்டா அலைவீங்க? மொத்தம் பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகுங்கடா. உங்க கமிஷன் 5 கோடி ரூபாய் வரும்டா. 5 கோடியா? ஒரு பில்டிங் காலி பண்ற பஞ்சாயத்து இப்ப எதுடாது இல்லனா வெயிட்டா கவனிக்கிறேன்னு இருக்காங்க. செம்ம கமிஷன் கிடைக்கணும். கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா அது எந்த பில்டிங்க? ஜெமினி பில்டிங்னா? ஜெமினி பில்டிங்கா? தபா பில்டிங் மேட்டர் பேசி முடிச்சாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கம்ஷனை போலீஸ்கார பசங்களோட கூட்டி அமிச்சிரு. பட்டா போலீஸ்க்கு பயந்த பைப்பு நடத்த முடியாது. Thank you.
எல்லா வண்டியும் ஒன்றா போனால் போலீஸ்க்கு சந்தை வரும். நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் வாங்க, நான் ஈஸியாக சொல்லுங்கள் சார். கர்ணா லொகேஷன் எம்ஜிஎம் சார். ஏய் டீ அப்பண்ண டக்ல சார், நான் பேசுகிறேன். நான் சொல்லா நான் சொல்கிற மேட்ரு கவனமாக்க. யாரடா? ஏய் கர்ணா நண்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. நீ கொண்டாந்து அந்த பில்டிங் மேட்ரு முடிச்சிட்டா தம்பி. அப்படியாண்ணா? நேரம் அங்கே போ. பில்டிங் ஓனர் இருப்பான், எனக்கு சேர வேண்டிய கமிஷனு, உனக்கு சேர வேண்டிய கமிஷனு, மொத்தம் 25 கோடி கொடுப்பான். அதை வாங்கிட்டான்னு நான் ஃபோன் பண்ண. ஆ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாராயணனை பார்க்க போகிறேன். கருணா இன்னும் 1 ஹவரில் சிட்டிக்குள்ளே வந்துருவான். நான் நாராயணனை கூட்டிகிட்டு போய் குவார்ட்டர்ஸில் பசங்களை ஏற்றிக்கிட்டு எங்கெங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாராயணன் வந்துட்டான்டா. யோ இலவச சட்டம், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா உன்னை அவசர சட்டம் போட்டு தான் தேட வண்டி வந்திருக்கோம். அப்புறம் உன் பங்கு ஆக்கல்ல மாட்ட போறீங்கடி. கர்ணாண்ண இந்த பில்டிங் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாரு. இதில் அவருக்கான பணமும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையும் சேர்ந்தே இருக்கு. இதை கர்ணாண்ணிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்ஸ்ண்ணா. பத்திரம். ஏய் வந்து பிடிங்கடா. ரிசர்வ் பேங்கா சிவகாசி பிரிண்டானே தெரியல, எந்த பிரிண்டா இருந்தா நமக்கு என்ன சார்? கர்ணா சிட்டிக்குள்ள வந்து அண்ணே பணத்தை வாங்கிட்டு மவுண்ட் ரோட்ல வந்துட்டு போனேன். டி நகர் நடேசன் பார்க் வந்து போன் பண்ண. நடேசன் பார்க்கா? ஓகேண்ணே வந்துறேன். சொல்லுமா. ஆண்டாமா கார்ல மவுண்ட் ரோடு கிட்ட போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. எங்க இருக்க தம்பிப்பா? டீனர் நடேசன் பார்க் பக்கத்துல வந்துட்டு இருக்கோம்னே. லைலா காலேஜ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணு. லைலா காலேஜ் சரிண்ணே. ஓகே வந்துறேண்ணே. ஹலோ அம்மா, நடேசன் பார்க்ல இருந்து கிளம்பிட்டேன். அங்க இருந்து லைலா காலேஜ் வழியா கொஞ்ச நேரத்துல வந்துறேன். லயோலா காலேஜ் கிட்ட வந்துட்டு இருக்கோம்ண்ணே. அடையாறண்ணே. சரிண்ணே அடையாறு வந்துட்டு கூப்பிட்றேண்ணே. என்ன மச்சான் வாங்கின துட்டு எல்லாம் பெட்ரோலுக்கே காலியாக போலீங்க? நீ நேரா பாண்டிச்சேரி கிளம்பு. நீ கிளம்பு சார். கர்ணா பிஎன்டி வந்து அடுத்த காருக்கு மாறுறார் சார். TN-32 BC-1 சார், ஸ்கார்பியோ சார். ஆ அடையார் பக்கத்தில் வந்துட்டேன். அடையாரில் எங்கண்ணே வரணும்? தரமணி ஃபிலிம் சிட்டி என்ன வந்துருப்பா. ஆ ஓகேண்ணே. சார் எகைன் கர்ணா லொகேஷன் ஈஸியாக காட்டுது சார். கார்த்தி எஸ் சார், ஜெரால்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸா? போய் படிச்சால பாத்து கேளு. போ வந்துட்டான். We'll be right back.
அச்சா இப்ப என்னடா பண்றது? ரொம்ப பயமா இருக்குடா. ஏய், இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முச்சு குத்தா கமிஷன் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கர்ணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க, நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸ் போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கர்ணா நினைச்சா? ஏ சிச்சி, கர்ணா நனுக்கு நம்மளை பத்தியும் தெரியும், போலீஸ்காரங்களை பத்தியும் தெரியும். இப்ப என்ன உனக்கு அவர் நம்ம மேல கோபமா இருக்காரா இல்லையான்னு தெரியும். அவள் தானே, உன் போனை கொடு. நான் தான் போலீஸ்கார பையன் அன்பு பேசுறேன். பத்தி வழக்கறிஞர் உங்களுடைய கருத்து என்ன? பேர்ல நடத்தப்பட்டிருக்கிற திட்டமிட்ட படுகொலை காவல்துறை திட்டமிட்ட செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவி பொதுமக்களை கொள்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட இந்த எல்லை மீறிய அராஜக போக்கை கண்டிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கும் புகார் மனு கொடுத்திருக்கோம். காவல்துறை என்கவுண்டர் நடத்த அடுத்தடுத்து திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்திருப்பது இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை நீதிபதியிடம் முறையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருடன் ஆனந்த் ரத்தினம். கர்ணா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருக்கு, உங்க ரேஷன் கார்டுல மட்டும்தான் அவன் பேர் இல்ல, அப்படிதானே? குற்றவாளிகளை பேச வர்றதுனாலதான் நம்ம தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். என்ன சார் இது? எங்க பசங்க தப்பு பண்ணதுக்கு எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்கொயரி பண்ண ஒத்துக்கிறீங்களா? உங்க பசங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரண்டர் பண்ணுங்க. எப்படி சார் சரண்டர் பண்ண முடியும்? அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்கள வச்சு இன்னொருத்தன் கதையை முடிச்சிட்டீங்களே. யோ, வாய முடியா. ஆல்வின் சுதன் எவ்வளவு சின்சியரான போலீஸ் ஆபீசர் தெரியுமா? நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், இன்னைக்கு இல்ல, கொன்னுட்டாங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, உங்க பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே. ஆல்வினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த யூனிஃபார்ம் போடணுன்றது அவனுடைய கனவு, லட்சியம். இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு ஆசை ஆசையா உள்ள வந்தவன கொன்னுட்டாங்க. ஆனா அதே யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நாலு சாபத்தை பத்தி நாட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. என்னோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்க பசங்க. போலீஸ் ரத்தத்துல பிறந்து போலீஸ் சாப்பாடு சாப்பிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வளர்ந்து ஒரு போலீஸ் ஆகிறது காரணமா இருந்திருக்காங்க. அவனுகளை நான் விட மாட்டேன். 24 மணி நேரம் டைம், அவனுகளை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, இல்லைனா அதே குவார்டர்ஸ்குள்ள பூந்து நான் அவங்களை கைது பண்ணுவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். போங்க. போ. என்னடா தம்பி, ஏண்டா நாங்க உங்களை எல்லாம் காணோம்னு பதறி போய் குவார்டர்ஸ் பூரா தேடிட்டு வரோம், நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்க மொட்டை மாடியில? அப்பா, கர்ணாண்ணனுக்கு ஃபோன் பண்ணம்பா, அந்த அக்கா தான் ஃபோன் எடுத்தது. கர்ணாண்ணன் தம்பி என்கவுண்டர்ல செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்களை ரொம்ப திட்டுதுப்பா. அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் வெட்டி கடல்ல மீனுக்கு இறைய போட்டுருவேன்னு சொல்லுதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அந்த ஆகங்கட்ட முதி அப்படியே சொன்னா நீங்க கடல்ல வீசி எறியறது பொறியா இல்ல மண்புழுவால? போலீஸ்காரங்க பையங்க உங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோ இருதயம், நீ பாட்டு கேட்குதப்பா ஏதாவது சொல்லி அவங்களை தூண்டி விடாதியா? ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் கர்ணாவோட ஆளுங்க. ஏன் பேசாம நான் போய் கர்ணாவை பார்த்தேன். என்ன எதுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நம்மளை பிடிச்சி விட்டுறேன்? நம்மளெல்லாம் ஒன்றும் வெட்ட மாட்டாயா? இந்த பாரு கர்ணா, உன் தம்பி என்கவுண்டருக்கும் எங்கள் பசங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இத்தனை வருஷமாக நம்ம அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம்ல, நம்ம சொன்னால் அவன் கேட்டுக்குவான் ஐயா. ஆமாம்ப்பா, யோசிக்காத கிளம்புப்பா. இந்த பாருங்கடா, நாங்கள் கர்ணா கையில் காலில் விழுந்தாவது அவனை சமாதானப்படுத்திடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும், தப்பித்தவர் கூட ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருக்கோம். மாதரமாக நாராஜநாதரமாக கோவிந்தாதரமாக கிருஷ்ணவேடமாக மதுசூதநாதரமாக திரிவிக்ரமாதரமாக வாமநாதரமாக ஓம் மாதிருதேவதாப்யோ நமாஹ பிதிருதேவதாப்யோ நமாஹ. இதை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு வாங்கோ. ஓம் த்ரயம்பகம் யஜாமஹ சுகந்திம் பட்டிவர்தனம் வாருகம் மிருகவந்தனா மிருக்யோ முக்ஷயமாமிருதாஹாதே. முருகா, ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்க்க. பாம்பு மட்டும் இல்லை, பாம்பு குட்டியும் விசந்தாண்டா. ஐயோ முருகா, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த என்கவுண்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கர்ணா.
போலீஸ்காரன் புள்ளிகளை நம்பாதானே தம்பி சொன்னா? நான் கேட்கல. இதயத்துல உட்கார்ந்து உங்க பசங்களுக்கு காரியம் பண்ணுவீங்களா? நீ செஞ்ச எத்தனையோ கொலைகளை வெளியே தெரியாம மறைச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இவரைக்கும் நான் பண்ண அத்தனை மேட்டருக்கும் துட்டு வாய்ந்தாண்டா பண்ணிக்கிறேன். இப்ப முதல் தடவையா துட்டு குத்துட்டு பண்றேன்டா. பசங்களை துண்டு துண்டா பொறியிட்டு பார்த்து ரெடியாரு சொல்லி அனுப்புறேன். என் தம்பிய போட்டீங்க கோத்தகிரில என் ஃப்ரெண்டு சித்திரவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. என்னப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறனோ அப்போ திரும்பி வந்தால் போதும். சரியா? கொஞ்ச நாளில் கருணாவை அவனுடைய எதிரிங்களே போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்தால் போதும். சித்திரவேல் மிலிட்ரிக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. உசுறு முக்கியம் இல்லையா? சிட்டியில் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்கவுண்டர் பண்ணுறது தான் இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர்? சார், கருணா இது வரைக்கும் 32 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதில் 4 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ், 16 பேர் இன்னசென்ஸ். இறந்து போனவங்களுக்கும் கருணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சார். பணத்துக்காக பண்ண கொலை. யோ, the courts are there to decide who's criminal and who's accused. Your job is just to file an FIR and produce the accused in court, not to shoot. மேம், ஒவ்வொரு அக்யூஸ்ட பிடிக்க போகும்போதும் உயிரை பணையை வச்சு தான் போகிறோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வேற வழியே இல்லாதப்ப தான் துப்பாக்கி தூக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்க எல்லாரும் ஆளாளே கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கண்டவாளையெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க கோர்ட்டை இழுத்து போட்டு எல்லாரும் ஆத்துக்கு போயிடும். சுட்டா தான் சுத்தம் பண்ண முடியும்னா சுருதல தப்பே இல்லை சார். இப்படி உட்கார்ந்து கருத்தா பேசித்தான் சார் ஆசியாவிலே பெரிய ஜெயில தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கோம். Look, you are sitting in front of Human Rights Commission. Mind it. You will have to face the consequences of Douglas murder. Yes sir, I know. What you know? உங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஆஃபீஸரையும் பில்டிங் ஓனரையும் நீ கொண்டு இருக்க. ஸோ இந்நேரம் அரெஸ்ட் வரன்ட்டு வந்திருக்கணும். ஆனால் உன்னை அவங்க நெருங்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸில் பெட்டிஷன் போட்டுக்கிறோம்ல. இல்லை கருணா, அதுக்காக மட்டும் அவங்க உன்னை விட்டு வைக்கல, வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த பாரு கருணா, இனிமே தான் நீ கவனமாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த போலீஸ்கார பசங்க லூஸில் விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வக்கீலே, அப்போ பயப்பட சொல்றியா? இந்த கருணா உயிருக்கு பயந்தது கிடையாது. ஒன்று என்கவுண்டரில் சாகணும், இல்லை எதிரிகையில் சாகணும், துரோகி கையில் சாகக்கூடாது. போலீஸ் நீங்க பாத்துக்கோங்க, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். ஊரே ஓசில ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஏய், வீடு வந்துச்சுடா. வணக்கண்ணே, கர்ணல் இருக்கா? கர்ணல் உள்ளதா இருக்காரு, போங்க. மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் என்னைக்குமே ஒத்து வராது. நான் மிலிட்ரிக்காரன், உங்க அப்பா போலீஸ்காரன். நான் உடைச்சு சாப்பிட்றவன், உங்க அப்பா உடைக்கிறவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவன். இருந்தாலும் அவன் என் நண்பன். நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கோம். உங்களை பத்தி உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்க இங்க தாராளமா தங்கலாம், ஆனா உடைச்சாதான் தங்க முடியும். ஓகே சார், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறங்க. சீக்கிரம் போய் எல்லாம் ரெடியாகுங்க, பெல் அடிச்சோன்னு இங்க வரணும். சரிங்க சார். சார், அந்த பசங்களோட அம்மாலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க.
அன்பு எங்கம்மா? உங்கள் பசங்க உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நீங்கள் தான் திருத்தணும். நீங்களும் தப்புக்கு துணை போகக்கூடாது. பதில் சொல்லுங்கள். ஆம்பளைங்க அவங்களுக்கு தான் புரியல, பொம்பளைங்களுக்காவது புரியணும்ல. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்கே அவன்? அப்பா மாவனமா சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க சார். இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்கே அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்களும் சொல்லலை, பிள்ளைங்களும் சொல்லலை. கட்டினவங்களை இவங்க மதிச்சா தானே சார் பிள்ளைங்க பெற்றவங்களை மதிக்கும். சரி, அவன் செல் நம்பர் இருந்தால் கொடுங்க. எங்கள் பசங்க நம்பர் எங்களுக்கே தெரியாது சார். முதல்ல ஸ்டேஷனில் கொடுக்குற பணத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் சார். அதை விட்டுட்டு எவ்வளவுக்கா கொடுத்துட்டு எங்களை தொங்க விடுறாரு. திருத்தவே முடியாது. வண்டி எடுங்க. இங்கே அன்போட வீடு எங்கே இருக்கு? நீ யாருமா? அன்புக்கு வேண்டியவங்க தான். எவ்வளோ நாளாக தெரியும்? 6 மாசமா. என்ன ரிலேஷன்ஷிப்? ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட். உங்களுக்கெல்லாம் கிரிமினல்ஸை லவ் பண்ணுறது ஃபேஷனாக போச்சு இல்லை? மைண்ட் யோர் வேர்ட்ஸ் சார். அன்பு இஸ் நாட் அ கிரிமினல். ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் உனக்கு தாமா லவர். சட்டத்துக்கு முன்னாடி அவன் கிரிமினல். எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? அதை எப்படி பார்த்தவொடனே லவ் வந்துடுது? அவன் யார், என்ன பண்ணுறான், அவனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? ஏன் உங்கள் லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்கள் டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே அன்பு கிரிமினலாகவே இருக்கட்டும், ஃபைன். அதனால் என்னோட லவ் மாற போகிறது கிடையாது. சரி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போகலாம். எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸை ஏமாற்றணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும். நவ் வி கோ. ஏண்டா மச்சான், மிலிட்ரி காரன், இவ்வளோ பாட்டிலையும் குடிச்சானா இல்லை குளிச்சானா? மச்சான், ஆளுக்கு ஒரு புல் அடிச்சாரா மச்சான், இந்த குளிர் அடங்கும். ஆமாடா மிலிட்ரி காரன், மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தாராளம்னு கேள்விப்பட்டுக்கட்டா. சார் சிட் டவுன். என்ன ரொம்ப குளிர் இருதா? இன்னைக்கு மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் தருவேன், நாளைக்கு இது பழகிடும். ஓகே. நல்ல சரக்கை பார்த்து 4 நாள் ஆச்சு. என்ன ஆஃப் அடிக்கிறேன் இருக்கு, ஆம்ஸில் ஊற்றுறேன். டே, இவர் மிலிட்ரி மேனா இல்லை பார் மேனாடா? 1 அவுன்ஸ் ஊற்றிட்டு போகிறாரு. இதை வச்சு என்னை வாட பிடிக்கவா? நீ தான் அடிக்க மாட்டியா? ரொம்ப நன்றி மச்சான். அடிக்க மாட்டேன் நானாடா சொன்னேன். வணக்கம்ப்பா. ஆல்வின் சுதன் இறந்து போனதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க காம்பன்சேஷன் நியாயமாக உங்கள் வீட்டில் தான் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் இங்கே வர சொன்னதுனால வந்தேன். என் பையனை எதாலையும் திருப்பி கொடுத்துட முடியாது. இதை ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிவிடுங்க. அவன் பணத்துக்காக யூனிஃபார்ம் போடலை. ஐசியூவில் யார் இருக்காங்க? ஆல்வின் சுதன் மனைவி தான் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? கல்யாணம் ஆனால் 1 மாதத்துக்குள்ளே என் பையன் இறந்துட்டான். இதெல்லாம் இவ வந்த நேரம் தான் என் வைஃப் சொல்லி திட்டின உடனே அவள் சூசைட் அட்டம் பண்ணிட்டான். உயிருக்கும் ஆபத்துலையே? பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பேச்சை கேட்காமலாவது இருக்கலாம் அட்லீஸ்ட். என்ன பார்க்கலாமா? வாங்க. எதிர்பாராத விதமாக அவங்க பையன் இறந்து போனதுனால உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. பழியை தூக்கி பக்கத்தில் இருக்கவங்க மேலே போடுறீங்க. ஆம்பளைங்களுக்கு நடக்கிற விபத்துக்கெல்லாம் காரணம் பொம்பளைங்க தானே, இந்த உலகமே எங்காதுமா? இழப்பு அவளுக்கும் தானே. அவளை உங்கள் பொண்ணாக பாருங்கள், அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆல்வின் சுதன் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லைப்பா, யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான். தைரியமாக இருங்க. சார், பணத்துக்காக என் பையன் காக்கி சட்டை போடலன்னு சொன்னாரு, காதில் விழுந்ததா? இந்த மாதிரி அங்கங்கே 2 பேர் இருக்கிறதுனால தான் பாதி காட்டை அழிச்சதுக்கப்புறம் மழை பெய்யுது.
உங்க பசங்க திருந்தணும், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். எதுக்கும் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு. உங்கூட சருகு பொறுக்கி போடுறது கூட சந்தோஷமா தான் இருக்கு அன்பு. அமிர்தா, பசங்க ரொம்ப சூடா இருப்பாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க மூணு பேருக்கும் நம்ம தான் சருகு பொறுக்கி சாப்பாடு போடணும். கழுத மேய்க்கும் போதே காதல் கேக்குது. கோவத்தில் இருக்காங்க. நீ வேற, நீ வராத வரைக்கும் ஊட்டி குளிர் வாட்டி எடுத்துச்சு. நீ வந்த அப்படியே மூணு கட்டையை ஒன்றா போட்டு எரிச்சு அப்படியே குளூர் வாஞ்ச மாதிரி கதை 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 கதைன்னு இருக்கு. எரியுது நாங்கடா. எரியட்டும் எரியட்டும். ஆ, நிறுத்தி நிறுத்திய இந்த பரசு தான். இப்போ ஓட விட்டானே. பார்த்தமே,
சீக்கிரம் போடா. டேய் கர்ணாங்கிறது யாரா? டேய் நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அந்த கர்ணா இங்க வந்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற, புள்ளைங்க எங்கடா? அவனையும் அவன் ஆளுங்களையும் பார்த்தோன்ன இவனுங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்கடா. சேட்டா என்ன ஒரே போன் பேசிக்கிறமே, என்ன பிடிச்சோ? ஏய் இறக்கி கலையடா. ஹலோ யாருங்க? நான் தான்ப்பா அருள் பேசுறேன். ஏய் அருள் எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா? ஏய் பக்கத்துல என் பையன் இருக்கான கலியா? கருணா எங்களை பாத்துட்டான்ப்பா, கேரளால இருக்கும்ப்பா, இதுக்கு மேல எங்க எங்களால ஓட முடியாதுப்பா. வெத்த புள்ளிய காப்பாத்த முடியல, என்ன போலீஸ் நீ? என்னையாச்சு, ஏன் அருள் போலீஸா இருந்துகிட்டு பெத்த புள்ளிய காப்பாத்த முடியாதான்னு கேட்க? யாருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதியா? கொலைக்கு கொலை தீர்வாகாதியா? மன்னிக்கிறதா மனுஷ கூடாது மனசு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்க பிள்ளைங்களை செஞ்சது தப்புதான், அதுக்காக அந்த கொலைகார கையால எங்க பிள்ளைங்க சாகணுமா? நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? எதுக்கே இவர்கிட்ட போய் எழுதுகிட்டு நிக்கணும்? இவருக்கு அந்த கருணாவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொள்றாரு, அவன் கூலி வாங்கிட்டு கொள்றான். அழுகும் போதெல்லாம் கவலைப்படல, உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னு கதறிட்டு வந்து காலில் விழுகுறீங்க. ஒரு ரவுடி பயலுக்கு பயந்துகிட்டு பெத்த பிள்ளைகளை திருட மாதிரி ஓடி ஒளிய வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களா? போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆயிடக்கூடாதுன்னு தாயா சரண்டர் பண்ணுங்க சரண்டர் பண்ணுங்கன்னு போறான்னு ஏதோ யூனிஃபார்ம் பத்தி பேசுற, அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா உன் பிள்ளைய நீ இப்படி வளர்த்துருக்க மாட்டேன். போ. நம்ம அப்பங்களை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. நம்மளை காப்பாற்றுறவங்களா இருந்தா நம்மளே எதுக்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க? இனிமேலே யாருக்கும் ஃபோனை போட்டு இருக்க இடத்த உளறி கொட்டாத. நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. எவ்வளோ தாண்டா ஓடுறது, இப்போ நம்ம எங்கே போகிறது? தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்டா, இவட குட்டன் சட்டை நின்று மலையாளிக்கெல்லாம் காட்ஃபாரர் அவர் தானே, தீராத பிரச்சனை ஏதெங்கிலும் தீர்த்து வைக்கும், ஞான அறிமுகம் செய்து வைக்க. என்ன குருவாயிரப்பா, நீ தூண்ல இருப்ப துரும்புல இருப்ப, லஞ்ச இருக்க இடத்துல எல்லாம் இந்த நாராயண இருப்பான், போலீஸ் ஸ்டேஷனாய நமக தம்பி இவட இறங்க, அவட இருக்காரு இல்லை, அவர் தானே நீங்களை ரட்சிக்கும் காட்ஃபாதராக்கும். இவன் காட்ஃபாதரா? இவன் காட்ஃபாதர் இல்ல, காட்ஃபாதர் சேட்டா. சேச்சி பாலு, சேச்சி பாலு. என்ன இவட, சேச்சி பால் இல்ல, சூட சாய் உண்டு. நாலு கதவும் நம்மளை தேடி வந்துருச்சு. ஆமா, இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனை இல்ல, ஒருத்தனை போட போறோம். அதான் ஏண்டா எங்களை அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய ஐயோ அன்பு,
உன்னை போட்டுறதுக்காக அப்படி செய்யல. லத்தியை உள்ள விட்டா எவனா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பான். போய இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது. உன் அப்ப நான் வாங்கியிருக்கேன். சரி சரி, எங்க கையில 5 பைசா காசு இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரையும் நீ தான் எங்களை வச்சு காப்பாத்தணும். கர்ணா டிபார்ட்மெண்ட்டுக்கே செக் வச்சுருக்கான். தன்னை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லி அதே டிமாண்டாக வச்சு ஜஸ்டிஸ் பேரனையே கடத்திருக்கான். அவரோட பேரனை உடனே ரெஸ்கியூ பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார். சார், கர்ணா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம் நீதிபதி தான். அது உங்களுக்கே தெரியும். மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களை சொல்றது மனித உரிமை மீறல்னு சொன்னார்ல. ஒரு ரவுடி பாய் போலீஸ்காரனை கொன்னா அது மனித உரிமை மீறல் கிடையாது சார். யூனிஃபார்ம் போட்ட மனுஷன் இல்லையா சார்? என்கவுண்டர் பெரிய குற்றம், நியாயம் பேசினால சார். இன்னைக்கு அவர் பேரனை கடத்திருக்கான், நாளைக்கு அவரே கடத்துவான், அப்போ நியாயம் பேசுவாரா? சார், போலீஸ்கார மேல கை வச்சா என்ன? சேகர், ரிலாக்ஸ். சாரி சார். சார், டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு உயிர் போகக்கூடாது சார். கர்ணாவை சுட்டு பிடிக்க சொல்லி ஓரல ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. அவர் பேரை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கமிஷனர் போன். ஹலோ, என் பேரை கிடைச்சிட்டானா? கண்டிப்பா உங்க பேரை காப்பாத்திடுவோம் சார், நோ ப்ராப்ளம். என்ன பண்ணணும் சொல்லுங்க, உடனே ப்ரொசீட் பண்றேன். ஜஸ்டிஸ் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா? அவள மாதிரி அயோக்கியன்களை என்ன வேணா பண்ணிட்டு என் பேரனை மட்டும் கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருங்க. சந்திரசேகர். எஸ் சார். ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன், ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு, என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டாரு. பேரனை காப்பாத்தணுமா? கோ இன் யுவர் ஓன் வே, ஐ அம் வித் யூ. ஓகே சார். கார்த்திக், ஜட்ஜோட பேரனை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. டேய் கர்ணா, எங்கடா இருக்கான் சொல்றா? ராஸ்கல் சார். சார், என்ன ஒண்ணு செஞ்சிருக்காங்க சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போயிருக்கான்? எந்த நம்பர்ல இருக்கான் சார்? சொல்லிடுறேன் சார், கடைசியா ஊட்டில இருந்து பேசாரு சார். நம்பர் சொல்றான் சார், 9600072222. போன் கொடுங்க. சிவா, ஒரு நம்பர் ட்ரேஸ் பண்ணும். 9600072222. இப்போ இது எந்த ஏரியாவில் இருக்கு இமிடியேட்டா செக் பண்ணிட்டு என் லைன்ல வாங்க, நான் வெயிட் பண்றேன். சார் சார், ஒன்னு பண்ணாங்க சார், விட்டுருங்க சார். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா தம்பளா, 500 ஏக்கர் ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குண்ணே, நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தே நல்லா இருக்கும்ண்ணே. கமிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுத்தே முடிச்சு கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல இருந்து நம்மகிட்ட ஏமா இருக்குனே ஒருத்தர் வந்திருக்கேன், அந்த ஏமாளி மூஞ்சியை பார்ப்போம். அண்ணே கும்பிடுறேன். ஐயோ ஐயோ அண்ணே, தெரியாதுண்ணே சொல்ற அடிங்க சொல்றான்ற. ஏய் அட்ட கத்துக்கு இத்தனை கத்தியா? எந்திரா. என்னடா பண்ற? சார், சிக்னல் சாலக்குடி செக் போஸ்ட் முன்னாடி உள்ள பிரிட்ஜோட கட் ஆயிடுச்சு சார். சார், சிவகுமார் சொன்ன பிரிட்ஜ் தான் சார். என்னால முடியல.
சரவுண்ட் பண்ணுங்க. இத்தனை நாளா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன். மதுரையில கொலை பண்ண, திருச்சியில பண்ண, கோயம்புத்தூர்ல பண்ண, திருநெல்வேலியில பண்ண, தஞ்சாவூர்ல பண்ண, தூத்துக்குடியில பண்ண, புதுக்கோட்டையில கொலை பண்ண, இதெல்லாம் யாருக்காக? ஒரு சில கேவலமானவங்களோட சுயநலத்துக்காக. ஒன்னால செத்து போனவங்க எல்லாம் யாருனா உனக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? குடும்பத்தோட வலி தெரியுமா? அவங்க எல்லாம் சேர்ந்து விட்ட சாபம். நீ இப்ப எங்க துப்பாக்கி முன்னாடி வந்து நிக்கிற 12 வயசுல ஆரம்பிச்சு 20 வயசுக்குள்ள இருக்க அப்பாவி பசங்களை, படிக்கிற பசங்களை, வாழ்க்கைனா என்னென்ன தெரியாத பசங்களை கொலகாரனாக்கி வச்சிருக்க கேவலம் பணத்துக்காக. பழிக்கு பழி வாங்குற நேருக்கு நேரம் நின்னு வெட்டுறவனு கூட மன்னிச்சிடலாம்டா. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவனை மன்னிக்கவே கூடாதுடா. நீ பண்றது பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். சுடுறா சுடுறா. உன் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். சுடு.
இன்றைய செய்திகள். பிரபல கூலிப்படை தலைவன் கர்ணா நேற்று மாலை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கர்ணா கேரளாவில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தலைமையிலான தனிப்படை அங்கு விரைந்தனர். கர்ணாவை சுற்றி வளைத்த போலீசார் அவனை கைது செய்ய முயற்சித்த போது அவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக போலீசார் அவனை திருப்பி சுட்டதில் கூலிப்படை தலைவன் கர்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆல்வின் சுதன் மட்டும் உங்கள் பிள்ளைலப்பா, யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான்.